ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது சஸ்வத் அகாடமிலேருந்து ஹரிதா. இன்றைக்கி நம்ம வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் கண்டிப்பாக வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி ஏதாச்சும் ஒரு குவஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அவரோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க. நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அவரோட பிளேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் ஸ்டோரி மாதிரி வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவரை பற்றியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் பிறந்தாருனா 1564 to 1616 இருந்து தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த், அதாவது இந்த இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 15 வாழ்ந்த ஒரே இங்கிலீஷ் போயட், அதாவது நம்ம புக்ஸில் இருக்கிற ஒரே இங்கிலீஷ் போயட் பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். ஸோ 15ன்றதை பார்த்தாலே உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் ஞாபகம் வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 அடுத்த நம்பர் என்னது? 6. 5 முன்னாடி நம்பர் வந்து 4. ஸோ 5, 6, 4 நம்ம ஷேக்ஸ்பியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள் 16. ஸோ நார்மலாக ஷேக்ஸ்பியர் பார்த்திங்கன்னா நிறையா ரொமான்டிக் லவ்ஸ் இந்த மாதிரியான நாவல் இதெல்லாம் நிறையா எழுதியிருக்காரு. ஸோ 16 வயது நிலை அந்த மூவி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1564 to 1616 அவர் எந்த பிளேஸில் பிறந்தார்னு பாருங்கள். ஸ்டார்ட்ஃபோர்ட் ஆன் ஏவான், ஃபோர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராமாட்டிஸ்டில், ஸோ அவர் வந்து என்ன கார் வச்சுருக்காரு, ஃபோர்ட் கார் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர் எந்த ஸ்கூலில் வந்து படித்தார் அப்படின்னா ஸ்டார்ட்ஃபோர்ட் கிராமர் ஸ்கூல். ஸோ இங்கிலீஷ்னாலே கிராமர்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட ஸ்கூல் பார்த்துக்கோங்க, ஸ்டார்ட்ஃபோர்ட் கிராமர் ஸ்கூல். அவங்க ஒய்ஃப் நேம் என்னென்னா ஆனி ஹாத்வே. அவர் எந்த இயரில் மேரேஜ் பண்ணார்னு பாருங்கள், 1582. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அவர் வந்து எந்த வருஷம் வந்து மேரீட் பண்ணார், ஆனி ஹாத்வே எந்த வருஷம் மேரேஜ் பண்ணாருன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இயர் பார்த்துக்கோங்க 1582. ஸோ இந்த நேம், அவங்க ஒய்ஃப் நேம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன். ஆனின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருக்கிறதுலே அவர் வந்து ஒரு முன்னாடி வாழ்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ராமாட்டிஸ்ட். ஸோ அவரை வந்து எல்லோரும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஆனின்றது அண்ணா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா 15. ஸோ அவர் அந்த பிறந்த வருஷம் என்னது? 15. ஸோ 8 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான், இது சீரியஸான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது. இது 8 பார்த்திங்கன்னா அவருக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ 2 கிட்ஸ் இருக்காங்க, 2ன்றத வந்து 2 கிட்ஸ் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிறந்த வருஷத்தையும் இதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பிறந்த வருஷம் 5, 6, 4 வரும். ஸோ மேரேஜ் ஆனது வந்து இந்த 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th ஸ்டாண்டர்டில் மேரேஜ் ஆச்சு, 2 பேபி இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டர் மேனேஜராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, ஆஃபீஸ் பாயாக யாருக்கு ஒர்க் பண்ணா, தியேட்டர் மேனேஜராக யாருக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஸோ தியேட்டர் மேனேஜர்னாலே வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவரோட ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் சானட் வந்து பார்த்திங்கன்னா எந்த இயர் ரிலீஸ் ஆச்சுன்னா 1609. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம்ல, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் மேரேஜ் ஆச்சுன்னு. ஸோ மேரேஜ் ஆனோடனே 1 இயர் பார்த்திங்கன்னா, ஸோ அதாவது 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்திங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு கலெக்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் மேரேஜ் ஆகுது, 9th படிக்கும்போது அவரோட ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் சானட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் அவர் வந்து பார்த்திங்கன்னா 154 சானட் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீனஸ் அண்ட் த ரேப். ஸோ இந்த ரெண்டு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீனஸ் அண்ட் த ரேப் ரெண்டையும் சேர்க்காமல் மொத்தம் வந்து 154 சானட் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெனிசான்ஸ் பீரியடில் வாழ்ந்தவர். ரெனிசான்ஸ்னால் மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவாங்க. ஸோ ரெனிசான்ஸில் பீரியடில் வாழ்ந்த ஆத்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அவரோட ஃபஸ்ட்டு பப்ளிஷ் என்னென்னா தி ஃபஸ்ட்டு ஃபோலியோ. ஃபோலியோன்றதை வந்து போலியோன்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேபி பிறந்தோடனே நம்ம வந்து போலியோ ட்ராப்ஸ் கொடுப்போம்ல, ஸோ அதான் ஃபஸ்ட்டு பப்ளிஷிங் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபோலியோ. அண்ட் தென் அவரோட ஃபுல் நேம் பாருங்கள், ஆர்டன் ஷேக்ஸ்பியர். ஆர்டன்றது என்னென்னா அவங்க மதரோட ஃபேமிலி நேம். ஸோ நார்மலாக எல்லோரும் வந்து ஃபாதர் சைடு இருக்கிற ஃபேமிலி நேம் வைப்பாங்க, இவர் பாருங்கள் ஆர்டன்றது அவங்க மம்மி சைடு இருக்கிற மதர் சைடு இருக்கிற ஃபேமிலி நேமை வந்து அவர் வச்சுருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து ஒரு ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹையான ஒரு உயர்ந்த ஒரு ட்ராமாட்டிஸ்ட்.
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவரோட பிளேஸ் தான் வரும். ஸோ பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி மாதிரி வச்சு ஞாபகம். ஃபஸ்ட்டு பாருங்கள் அவரோட சானட்டில் வந்து எந்தெந்த மாதிரி எழுதியிருப்பாருன்னா, டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் டைம், பெர்மனன்ஸ் ஆஃப் போயட்ரி, ட்ரையாங்குலர் லவ், அமோரியஸ் எமோஷன், அமோரியஸ் எமோஷன். ஸோ டிஸ்ட்ரக்டிவ்ன்றது எப்படி ஞாபகிக்கலான்னா, ஸோ அவர் வந்துட்ட அப்புறம் மற்ற போயட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டார், அழிச்சிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு அவரோட நாவல் வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்குன்னு ஞாபகிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு பெர்மனன்ட் ஒரு போயட்ரியாக வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து இருந்தார். ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் லவ் வந்து ட்ரையாங்குலர் லவ் முக்கோண காதல் அந்த மாதிரி எழுதுறதுல வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப கிரேட்டான ஒரு போயட். எமோரியஸ் எமோஷன்னா ரொம்ப எமோஷனான சானட்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ டிஸ்ட்ரக்டிவ், பெர்மனன்ஸ், ட்ரையாங்குலர் லவ் அண்ட் எமோரியஸ் எமோஷன். ஸோ அவரோட சானட்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவரோட ரொமான்ஸ் ப்ளேலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வின்டர்ஸ் டேல், பெரிக்ளஸ், சிம்பலைன், டெம்பஸ்ட். ஸோ இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ரொமான்ஸ் அப்படின்னு வந்தாலே என்ன ஒரு மழை ஞாபகம் வந்துடும். ஸோ மழைனாலே வின்டர் டைமில், பெரிக்ளஸ்னால் ஒரு பெரிய ஒரு காரில் ஒரு பொண்ணு வந்து இறங்குது, சிம்பலைன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பைக்கில் இருந்து சிம்பல் மாதிரி, அதாவது சிம்பலாக ஹாய் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு டெம்பஸ்ட். அந்த பொண்ணுக்கு உடனே கோபம் வந்து டக்குன்னு கார் எடுத்து கிளம்பிடுச்சு. ஸோ வின்டர் டைமில் ஒரு பெரிய பொண்ணு வருது, சிம்பல் காட்டுறாரு, டெம்பாயி அந்த பொண்ணு வந்து கோவப்பட்டு போயிடுது. ஸோ வின்டர் ஸ்டேல், பெரிக்ளஸ், சிம்பலைன், டெம்பஸ்ட். ஸோ இதுதான் வந்து அவரோட ரொமான்டிக் போயட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவரோட காமெடி ப்ளேலாம் என்னன்றது பார்க்கலாம். ஸோ காமெடி அண்ட் ட்ராஜடி, ஸோ ரெண்டு இருக்குது, ரெண்டுக்குமே வந்து சிமிலரான ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் த காமெடி ஆஃப் எரர், காமெடின்றதுலே வந்துடுது. ஸோ அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டைமிங் டு தி ஷ்ரூ, ஸோ டைம் ஆயிடுச்சு, அந்த காமெடி சீரியல் போகிற டைம் வந்துருச்சு. தி டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரனா, த டூ ஜென்டில்மேன் ஞாபகம், ரெண்டு ஜென்டில்மேன் வந்து அங்கே காமெடி பண்ண போகிறாங்க. லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட், அந்த ரெண்டு ஜென்டில்மேனுமே என்னதுன்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு லேபர். ஓகே, எ மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம். இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜென்டில்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீம், அதாவது ஒரு கனவு காண்றாங்க. என்னென்னா மெர்ச்சன்ட் ஆஃப் வினிஸ், மெர்ச்சன்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லேபராக இருக்கிறவங்க வந்து மெர்ச்சண்ட்டாக ஆகிடுறாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீம் அவங்களுக்கு வந்து நைட்டில் வந்து வருது கனவு. மச் அடோ அபவுட் நத்திங், ஸோ அந்த கனவு வந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடுச்சு மெர்ச்சன்ட் ஆனோடனே. அஸ் யூ லைக் இட், அந்த இதுக்கு எப்படி ஞாபகிச்சுக்கலான்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரீமை வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டாங்களாம். லைக் இட்ன்றதை ரெண்டு பேருமே லைக் பண்ணிட்டாங்க. டுவெல்த் நைட், ஸோ எத்தனை மணிக்கு அவங்க கனவு காண்றாங்க, 12 மணிக்கு நைட்டில் வந்து அந்த ட்ரீம் வந்து கனவு காணிக்கிட்டுருக்காங்க. த மேரி ஒய்ஃப் ஆஃப் வின்சர், ஸோ அவங்களோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா விண்டோஸ்லேருந்து ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்த ரெண்டு மெர்ச்சன்ட்டையும் பார்க்குறாங்க விண்டோஸ்லேருந்து. ட்ராய்லஸ் அண்டு கிறிசேடியா, ஸோ அவங்க வந்து அப்படியே ட்ரீம்லையே சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரெண்டு பேர் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ட்ராய்லஸ் வந்து ஆயில்னு இருக்குது பாருங்கள், OIL ஆயில், கிறிசேடியான்றத கிரீஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயிலையும் கிரீஸையும் தூக்கி அவங்க மூஞ்சியில் ஊற்றிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆல்ஸ் வெல் தட் என்ஸ் வெல், அப்படி ஊற்றினோடனே அவங்க மனசுக்குள்ளே ஓகே ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மெஷர் ஃபார் மெஷர், இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருந்தோடனே அவங்க ஒய்ஃபு கோ வந்து ஒரு ஸ்கேல் எடுக்கிறாங்க, மெஷர் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டோரி மட்டும் நான் சொல்கிறேன், காமெடின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டைமிங் வந்துருச்சு, ரெண்டு ஜென்டில்மேன் இருக்காங்க, ரெண்டு ஜென்டில்மேனும் வந்து ஒரு லேபராக இருக்காங்க. ஸோ நைட்டில் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது, எப்படி ட்ரீம்னால் மெர்ச்சன்ட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க நத்திங் எதை பற்றியுமே அவங்க நினைக்கல, லைக் இட் அந்த ட்ரீமை வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12th night 12 மணிக்கு இந்த ட்ரீம் வருது, அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா விண்டோஸில் பார்க்குறாங்க ஆயில் அண்டு கிறிசேடியா, ஆயிலையும் கிரீஸையும் தூக்கி ஊற்றிடுறாங்க. ஸோ ஆல் இஸ் வெல்னு மனசில் நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து காமெடி, காமெடி ப்ளே. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட வந்து லிங்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ராஜடி இருக்கும். ஸோ அதை பாருங்கள் டைட்டஸ் ஆண்ட்ரோனியஸ்,
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரோமியோ அண்ட் ஜூலியட் பார்த்துக்கோங்க. ரோமியோ ஜூலியட் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ரோமியோ ஜூலியட் வந்து அந்த ஜென்டில்மேனோட மகன் அண்ட் மருமக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண, டைட்டாக வந்து அவரை பிடிச்சிக்கிறாங்க அடிக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணிட்டு வராங்கல்ல. ஸோ ரோமியோ ஜூலியட் பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஜூலியஸ் சீசர் அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ ஜூலியஸ் சீசர் நமக்கு தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு பிளேஸ். ஸோ வந்து ஜூலியஸ் சீசர்னு அவர் சொல்லி கத்துறாரு ஹேம்லெட். அவனே ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணுறாருனா, ஒரு ஹெல்மெட்டை தூக்கி வீசிடுறாங்க. சரி, உன் தலையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு ஹேம்லெட்டை வந்து ஹெல்மெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேம்லெட்டை தூக்கி வீசிடுறாங்க. ஒத் ஹலோ ஹலோன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒய்ஃப் வந்து ஜூலியஸ் சீசர்கிட்ட சொல்கிறாங்க, ஹலோ நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிங் லியர். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, அடி தாங்க முடியாமல் கிங்கிட்ட போயிட்டார். கிங் என்ன பண்ணிகிட்ருக்காரு, மேக் பெத் பெத்து பாத்துன்னு ஏன் வச்சுக்கோங்க. ஸோ பாத் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆண்டோனி அண்ட் கிளியோபட்ரா. ஆண்டோனின்றது வந்து அந்த கிங்கோட ஒரு சர்வெண்ட். அவர் என்ன சொல்கிறாருனா, கோரியோலானஸ் கொரியன் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டைமண்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு, நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளைக்கு உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வைப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டைட்டஸ்ன்றது வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ரோமியோ ஜூலியட் அவர் ஃப்ரெண்டு பேரை சொல்லி கத்துறாரு ஜூலியஸ் சீசர்னு. அப்போ ஹெல்மெட்டை தூக்கி போடுறாங்க, ஹலோ நீங்கள் போயிருங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவர் கிங்கு கிட்டே போகிறாரு. கிங் வந்து என்ன பண்ணுறாரு, பாத் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, ஆண்டனின்றது அவர் சர்வெண்ட். அவர் வந்து சொல்கிறாரு கொரியன் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காரு, டைம் ஆயிடுச்சுன்னு. ஸோ நீங்கள் ட்ராஜடினாலே இந்த இவர் அடி வாங்கினது, கிங்கிட்ட போனது, ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், ஒரு ரெண்டு மூணு நேம் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரிச்சர்ட், கிங் ஜான், ஹென்றி. ரிச்சர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் 2 & 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு கிங் ஜான் இருக்குது. ஸோ கிங் ஜான் நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு கிங் லியர்னு பார்த்தோம்ல. ஸோ அது மாதிரி இங்கே ஒரு கிங் ஜான் வந்து ஹிஸ்ட்ரியில் எழுதியிருக்காரு. ஸோ ஹென்ரியில் வந்து பார்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, 4, 5, 6, 8 இருக்குது. 7 கிடையாது, 8 இருக்குது. ஸோ அது மாதிரி 4லேயும் பார்த்திங்கன்னா 1 & 2 இருக்குது, 6ல் 1, 2, 3 இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து அவரோட பிளேஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ காமெடினாலே அந்த ரெண்டு ஜென்டில்மேன் வந்து காமெடி பண்ண போகிறாங்க, ட்ராஜடியில் வந்து ரெண்டு பேரும் அடி வாங்குகிறாங்க, ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த நேம்ஸ் ரிச்சர்ட், கிங் ஜான் அண்ட் ஹென்றி. ஸோ இந்த பிளேயர் தான், இதை தாண்டி வேறு எந்த க்வெஸ்சன்ஸும் வராது. ஸோ இது நீங்கள் படிச்சுக்கிட்டாலே இது மோர் தென் இனஃப். இதிலேருந்து கண்டிப்பாக ஒன்று இல்லை ரெண்டு ப்ளே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதாவது ஃபாலோயிங் கொடுத்து இது எது ரிலேட்டடான ப்ளே, ஹிஸ்ட்ரியா, ரொமான்ஸா, ட்ராஜடியான்னு கேட்கலாம், இல்லை அவரை பற்றியான பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.